மத்திய அமைச்சரவையின் தொழில்துறை ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் புதிய தொழில் முனைவோர் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் 7 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 26,000 கோடி ரூபாய் தொழில்துறை ஊக்குவிப்பு திட்டத்திற்கு தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு தொழில்துறையினை மேம்படுத்தும் வகையில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாகனம் மற்றும் ஆளில்லா சிறு விமானங்கள் தயாரிப்பு உற்பத்தி துறைக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டது. மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் காரணமாக புதிய தொழில் முனைவோர் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு தொழில்துறையினரை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் தயாரிப்போம் எனும் மேக் இன் இந்தியா திட்டத்தினை அறிமுகப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் சேலம் போன்ற 2ஆம் கட்ட நகரங்களில் தொழில் முனைவோர் அதிகரித்துள்ளனர். குறிப்பாக விமான உதிரிபாக தொழில் சேலம் மாவட்டத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது. சேலம் மாவட்டம் மல்லூரில் உள்ள விமான உதிரிபாக தொழிற்சாலையில் 22,000க்கும் அதிகமான உதிரிபாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே கொரோனாவால் நலிவடைந்துள்ள தொழில்துறையினரை ஊக்கப்படுத்திடும் வகையில் வாகனம் உதிரிபாகங்கள் மற்றும் ஆளில்லா விமானம் சார்ந்த துறையில் 26,058 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 42,500 கோடி ரூபாய் முதலீடுகளும் சுமார் 2 லட்சம் கோடி அளவில் உற்பத்தியும் இருக்கும் என்றும் கூடுதலாக 7.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவால் ஆளில்லா விமான தயாரிப்பு துறைக்கு புதிதாக இளம் தொழில் முனைவோர் வருவார்கள் என்று சேலம் ஏரோஸ்பேஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் சுந்தரம் தெரிவித்துள்ளார். விமானம், ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, மிசைல்ஸ், பிரம்மோஸ், ஆகாஷ், அக்னி, மிசைல்ஸ் கம்போனன்ட்ஸ் அண்ட் ரீசென்ட்லி வி என்டர்ட் இன்டு அண்டர் வாட்டர் ஸ்வாம்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்க லிபரலைஸ்டு த்ரோன் பாலிசி இட்ஸ் ரியலி வெரி குட் மூவ் ஃபார் இந்தியன் எஸ்எம்இஸ். பர்டிகுலராக த்ரோன் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் சைனா, ஸ்வீடன் எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நம்ம இந்திய நாட்டுடைய ரிக்யர்மெண்ட், த்ரோன் ரிக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000-30,000 drones உடனே தேவைப்படும். பட் கடந்த ஒரு வரப்போற ஒரு 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் drone பக்கம் தேவைப்படும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், மெடிக்கல், ஹெல்த் கேர் எல்லாத்துலேயும் தேவைப்படும். அது எல்லாமே நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரியலி ஸ்ட்ரென்தனிங் டு ஆத்ம நிர்பார் பாரத் பிரைம் மினிஸ்டரோட மூவ். அந்த மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதில் சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஒரு 6,000-7,000 crores கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங் சப்சிடி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இட் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங் பட்டிங் என்டர்பிரனர்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் என்டர் இன் டு த்ரோன் மேனுஃபேக்சரிங் டிவிஷன்ஸ். இட் இஸ் ரியலி கிரேட் டைம். அண்ட் நாங்கள் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி டிவிஷன் ஒரு டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்வாம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார் அண்டர் வாட்டர் ஸ்வாம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பாலிசி.